கலை நிறை கணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், தலைவர் நீனயடி சரணம் சரணம், தலைவர் நீனயடி சரணம் சரணம், சரவண பவ குக சரணம் சரணம், சரவண பவ குக சரணம் சரணம், சிலை மலை உடையவ சரணம் சரணம், சிலை மலை உடையவ சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம், உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம், உமை சிவையம் மிகை சரணம் சரணம், உமை சிவையம் மிகை சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், சரணம் சரணம், வந்தே ஸ்ரீராம கிருஷ்ணம் ஜகத்குரு, வந்தே ஸ்ரீராம கிருஷ்ணம் ஜகத்குரு, ஸ்ரீராம கிருஷ்ணம் ஜகத்குரு, வந்தே ஸ்ரீராம கிருஷ்ணம், வந்தே ஸ்ரீராம கிருஷ்ணம்.
எப்படி பாடினரோ, எப்படி பாடினரோ அடியா, எப்படி பாடினரோ அடியா, அப்படி பாடினர் ஆசை கொண்டே சிவனே, எப்படி பாடினரோ Thank you.
சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்த நேரத்தில் இசை சொற்பொழிவு செய்வோம். இன்றைய இசை சொற்பொழிவில் நாம் ஒரு மகானை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு செய்த புண்ணியம், தமிழ் செய்த புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த புண்ணியத்தினால் இந்த தமிழ்நாட்டில் அவதரித்த ஒரு மகான், அவருடைய பாடலாலேயே அவரை நாம் அடையாளம் காணணும். பெற்றதாய்தனை மகமறந்தாலும், பெற்றதாய்தனை மகமறந்தாலும், பிள்ளை பெறும் நாளிருந்தாலும் இன்னும் பல
பாடின பாட்டு? ஆமாம், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடும் தமிழும் செய்த புண்ணிய பலன் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட குருதேவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஒரு 12 காலம் ஆண்டு காலம் முன்னாடி வந்திருக்கார். 1823 மறைந்தது 1874. இவங்க ரெண்டு பேரும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் ராமகிருஷ்ணர் சூரியன் சொன்னால் வள்ளலார் நம்ம சந்திரன் சொல்லலாம், பகவான் ராமகிருஷ்ணரை கங்கைன்னு சொன்னால் வள்ளலார காவேரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரே நேரத்தில் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பகவான் காக்க எடுத்த அவதாரங்கள் தான் இதுன்னு சொல்ல முடியும். ரெண்டு பேருக்கும் நிறைய பொருத்தங்கள் இருக்குது எல்லா விஷயத்திலையுமே. என்ன ஒரு வித்தியாசம், பகவான் ராமகிருஷ்ணர் அம்மாவோட வந்திருக்கார், சக்தி. ரெண்டு பேருமே பக்தர்கள் தான். இவர் அம்மா பக்தர், அவர் அப்பா பக்தர், அவ்வளோ. பகவான் ராமகிருஷ்ணர் காளி பக்தர், வள்ளலார் முருக பக்தனாக இருந்து பின்னாடி சிவ பக்தராகி நடராஜ பக்தராகி அருட்சோதியை கண்டவர். ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடாமல் இல்லத்தில் இருந்தவர். வள்ளலார் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடாமல் இறைவனை தேடி வந்தவர். சிறு வயதிலே ரெண்டு பேருமே அந்த இறைவனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வள்ளலார் 5 மாத குழந்தையாக கையில் இருந்த பொழுது, சிதம்பர நடராஜர் கோயிலில் அவங்க தாய் தந்தையை தரிசனம் பண்ண போகும்பொழுது, நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பர ரகசியம் அப்படின்ற ஒரு இதை காமிக்கின்ற பொழுது, எல்லாருக்கும் அந்த வெளியாக தெரிகிறது. அதாவது இப்போ அங்கே சிதம்பர ரகசியம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இறைவன் அங்கே ஆகாசமாக, ஆகாயமாக, அண்ட வெளியாக இருக்கிறார், ஆகாயமாக இருக்கிறான்னு சொல்லுவோம். ஸோ அது யாருக்கும் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக, ஒரு அடையாளத்துக்காக அங்கே தங்க வில்வேலை மாலை தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த தங்க வில்வேலை மாலை பார்த்துட்டு, இறைவனை பார்த்தேன், அந்த அவரை தரிசனம் பண்ணும் சிதம்பர ரகசியம் பார்த்துட்டோன்னு நினைப்பாங்க. அப்படி யாருக்குமே விளங்காத ஒரு ரகசியமாக இருக்கிற அந்த ரகசியம் அந்த 5 மாத குழந்தைக்கு முழுவதுமாக விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை அப்பொழுதே தெரிந்து கொண்டு பின்னாடி அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து தாய் முதலாரோடு சிறிய பருவம் மதில் தில்லை தலைத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வேய் வகை மேல் காட்டாதே என்றனுக்கு எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம். காய் வகை இல்லாது உளத்தே கனிந்த நறுங்கணியே, கனவிடத்தும் நினைவிடத்தும் என பிரியா கழிப்பே, தூய் வகை ஒரு போற்றும் அணி மன்றில் நடம்புரியும் ஜோதி நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே என்று அவர் பாடியிருக்கிறார். அந்த ரகசியத்தை 5 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டேன் என்பது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சின்ன வயசில் அவர் குழந்தையாக இருக்கும்போது நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த அண்ட வெளியை பார்த்து சமாதி அடைஞ்சிட்டார். அங்கே இருந்தது கொக்கு பறந்து போச்சு, மேகம் பறந்து போச்சு, எல்லாம் நம்ம தான் பார்ப்போம். ஆனால் அவர் அந்த
இறைவனுடைய அந்த ரகசியத்தை தான் பார்த்து சமாதி அடைந்திருப்பார். ஏன்னா என்ன பார்த்தாருன்றது யாருக்குமே புரியாது. அப்படி இறைவனுடைய லீலையை சிறுவயதிலேயே உணர்ந்தவர்கள் ரெண்டு பேருமே ஏக்கம். இறைவனை அடைவதற்கு ஒரு எளிய பாதை என்னன்னு சொன்னால் ஏக்கம்னு சொல்கிறாங்க. யாருக்கு ஏக்கம் இருக்குதோ அவங்க இறைவனை பார்க்க முடியும். அந்த ஏக்கத்தினால அழுது அழுது துடித்து துவண்டு போனவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அந்த அழுகையை பிரார்த்தனையாகவும் அழுகையாகவும் செய்தவர் வள்ளலார். அந்த அழுகையெல்லாம் அப்படியே எழுதி வச்சிட்டார் பாடலாம். இது ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ரெண்டு பேருமே இனிமேல் உன்னுடைய தரிசனம் இல்லைன்னு சொன்னால் உயிரை விட்டுடுவேன் அப்படின்ற நிலைக்கு வராங்க இறைவன்கிட்ட. அவர் சொல்றார், நமக்கு தெரியும் முன்னாடி குருமார சொல்லடி பவ தாரிணி, நீ இந்த கல்லிலே இருப்பது உண்மை என்றால் அதை காட்டடி கபாலினி. ஆறு கால பூஜை செய்தேன், ஆரத்தி தீபம் வைத்தேன், அண்ணன் நீயும் ஆழ்ந்துறங்க கவரியும் வீசி நின்றேன். வாழும் அன்னை உந்தனுக்கு சேவை செய்யும் எந்தனுக்கு வாழ்த்து சொல்ல வார்த்தை இல்லையோ, உன்னிடத்திலே ஒரு காட்சி தர கருணை இல்லையோ, கல்லிடத்திலே முந்த மாலைகளை அணிந்து மகிழ்ந்திடும் முந்த மாலினி. இவர் அப்பா கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அப்பா நான் பற்பலகள் அறிவதென்ன அடியே, அச்சமெல்லாம் துன்பமெல்லாம் அறிந்து விரைந்து வந்தேன். இப்பாரில் இது தருணம் என்ன இடம் தருணி, எண்ணமெல்லாம் முடித்தென்ன என்று கொள்வாயனிலும் தப்பாமல் உயிர் விடுவேன். சத்தியம் சத்தியம் இந்தாளினைகள் அறிய இது தயவுடையோ எவர்க்கும் உப்பாகி துணையாகி குழம்புமை துணையே தரிக்க மாட்டேன், நீ எனக்கு அரைக்கணமும் நினைப்பிரிந்தே இனி தரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு துடிப்பு வள்ளலாருக்கும் இருந்து அதனால் அவர்கள் இருவருமே இறைவனை கண்டு கழித்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே ஜோதி வடிவா தான். முதல் காட்சி குருதேவருக்கு எப்படி வந்ததுன்னா, சொல்ல தரிசனம் தந்து விட்டாள் என் அன்னை, தரிசனம் தந்து விட்டாள் ஒளியாய் வெளியாய் உயிராய் இப்போ ரெண்டு பேருடைய அந்த ஆன்மீக வாழ்க்கையை பார்க்கும்போது
நம்ம குருதேவர் ராமனில் தொடங்குறார். அவங்க வீட்டு குலதெய்வம் அது ராமபுரம். அதுக்கப்புறமா காளி கோயில் பூஜாரி ஆகும்பொழுது அங்கே காளி சிவன் வழிபடுறார். அதுக்கப்புறம் அவர் யாரை காளியை வணங்குறாரோ அந்த காளியை பிரம்மமாக எல்லா இடத்துலையும் பார்க்குறார். அதே மாதிரி ராமலிங்க வள்ளலாரும் 12 கரங்களையும் 6 முகத்தையும் கொண்ட முருகப்பெருமானுடைய அடிமையாக பக்தராகத்தான் இருக்கிறார். அதுக்கப்புறமா ஒற்றியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் திருவொற்றியூரில் வடிவுடைய அம்பிகாவும் வணங்குறார். அதுக்கப்புறமா சிதம்பரத்தில் நடராஜர், அப்புறமா அருள் ஜோதியா, அருட்பெருஞ்சோதியை பார்க்குறார். இப்போ அவருடைய பாடல் எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னும் போது நம்ம பார்க்கணும். குருதேவர் சொல்லுவார், ஒருத்த மாந்தோப்புக்கு போனால் அங்கே போயிட்டு நம்ம எத்தனை மரம் எத்தனை கிளை இலை எல்லாம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறத விட அந்த மரத்தில் இருக்க பழத்தை பறித்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. அதனால் இப்போ வள்ளலார் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு கேட்காம அவர் பழமாக புழிஞ்சு வச்சுருக்கிற அந்த பாடல்களெல்லாம் நம்ம பருகினாலே போதும். இந்த நேரத்தில் தத்துவ விசாரணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒருமையுடனினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒருமையுடனினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவுக்கலவாமை வேண்டும். பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமான பிடியாதிருக்க வேண்டும். மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் என் கருணை, நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். மதி வேண்டும் என் கருணை, நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்ட தொழுவன் தரமோங்கு கந்த வேண்டே. சென்னையில் கந்த கோட்டத்துள் கலமோடு கந்த மேலே தன்முக துய்யமணி உன்முக சைவம் சண்முக தெய்வமணி சண்முக தெய்வமணி தர்மதனை காத்திடவே தரணி தனில் அவதரித்த காமலிங்க குருவே. ஒரு பாட்டை வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிடலாம். என்ன பாட்டு இது? இது ஒரு பாட்டு, எவ்வளவு நெருத்தான வரிகள்லாம் இருக்கு பாருங்க. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இது ஒரு லைன், இப்படி ஒரு 16 லைன், இப்படி ஒரு 36 பாடல். அதில் எப்படி வருது அந்த வரிகள் எல்லாம் கேட்க 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 இனிப்பார். அடுத்த அதே வரல வர்ற ஒரு பாட்டு, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலமுண்டு பலனும் உண்டு, நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி உண்டு நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியும் உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சந்த மற்றுள்ள
பாடுறார். முருகன் அந்த தாருகாசுரனையும் மற்ற சூர சூரனையும் சுங்கமோகனையும் அழிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றார் அடுத்த பாட்டில். வானம் எங்கும் வானம் எங்கே அமுத பானம் எங்கே அமரர் வாழ்க்கை அபிமானம் எங்கே மாட்சி எங்கே அவர்கள் சூழ்ச்சி எங்கே தேவர் மன்னர் அரசாட்சி எங்கே ஞானம் எங்கே முனிவர் மோனம் எங்கே அந்த நான் மூகன் செய்கை எங்கே நாரணன் காத்தலை நடத்தல் எங்கே நவீனிடும் ஒழுக்கம் அங்கே ஈனம் அங்கே செய்த பரோகனே ஈனம் அங்கே செய்த தாருகனை ஆயிர இலக்கமோர் சிங்கமுகனை என்னறிய திரல் பெற்ற சூரனை மரகருணை பணி கொண்டிலை. இந்த வானம் எங்க இருக்க போது, வானவர்கள் அமுதம் எங்க இருக்க போது, அவங்க வாழ்க்கை எங்க இருக்க போது, பிரம்மன் எங்க படைக்க போறாரு, இந்த தாருகாசுரெல்லாம் வைக்கவே வேண்டாம், விஷ்ணு எங்க காக்க போறாரு, இப்படி யாரால எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடு. எப்போ முருகா நீ மட்டும் அந்த தாருகாசுரனையும் சிங்கமுகனையும் சூரனையும் சமகாரம் பண்ணலன்னா அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. இப்ப அந்த ஒருமையுடன் இன்னது திருமலரடி நினைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப அந்த ஒரு லைன் கூட போதும், நான் ஒரு பாட்டுன்னேன். இப்போ நம்ம எங்கே போனாலும் இறைவனுடைய கோயிலுக்கு போனால் கூட நிறைய பேர் செல்ஃபோன் பேசிக்கிட்டே தான் போயிட்டு வரோம், இல்லாட்டி ஊருக்கதையை பேசிக்கிட்டு போயிட்டு வரோம், இங்கேயும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். ஸோ எங்கே ஒருமையுடன்னா மனசு ஒருமுகப்பட்டு இறைவனை நினைக்கக்கூடிய மனசு வேணும்னு பக இவர் கேட்கல. என்ன கேட்குறார்? அப்படிப்பட்டவங்களுடைய கம்பெனி வேணும்னு தான் கேட்குறார். அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு பேராசை வேண்டாம், அப்படி இருக்கங்களோட நான் பழகின போது சத்சங்கம் அதுதான், அப்படி இருக்கிறவர்களுடைய சங்கம் எனக்கு வேணும். அடுத்தது சொல்றார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். அப்படின்னா நம்ம எல்லாம் தனித்தனியா போயிட்டே இருக்க வேண்டியதான். உள்ள ரெண்டு மூணு வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். சரி, எவ்வளோ அழகாக இருப்பார். இது அவங்களுக்கு இல்லை, நாம் அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறார். அப்புறம் அழகாக சொல்கிறார் பார், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். சுவாமிஜி காலையில் சொல்லும்போது சொன்னாங்க, நான் எனது அப்படின்றத என்ன எத்தனை தடவை பேசுகிறோமா? 40,000 தடவை. அப்படி பேசுறதுனால நமக்கும் லாஸு, நம்மளைக்கிட்ட கேட்குறவனுக்கும் என்ன, நம்மளை நான் எனது அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நம்ம பக்கம் யாருமே வரமாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவன் தன்னுடைய பெருமையை பாடிக்கிட்டு இருப்பான். தன்னுடைய பெருமை பேசுறது வந்து தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவாங்க, தன்னுடைய புகழை பாடுறது பேசுறதெல்லாம். அப்போ நமக்கு பெருமை சேர மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது இறைவனை படுத்தா, பெருமை பெரும் நினைவு புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும். அது என்னது பொய்? இறைவனை விடுத்து பேசுறது எல்லாமே பொய் தான், ஏன்னா அது எதுவும் நிலையானதில்ல. இப்போ நான் எனதுலாம் உண்மை கிடையாது, அதை பற்றி கொண்டு நாம் இருக்கிறோமே அதை நான் விடும். பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். சுவாமிஜி காலில் குறிப்பிடும்போது சொன்னார், பிரவிருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம். கடவுளை நோக்கி போனால் அது பெருநெறி, உலகத்தை நோக்கி போனால் அது சிறு நெறி இல்லை நெறி. அந்த வழி நான் அந்த மாதிரி பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடிக்காது பிடியாதிருக்க வேண்டும். இங்கே மதன்றது எல்லாம் நிறைய பேர் மதவாதிகள் மதத்தை பற்றி வள்ளலார் சொல்லியிருக்கார், மதன்றது ஒரு பேய் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவர் மதத்தை சாடி இருக்கிறார், பட் இங்கே அவர் மதமான பேய்னா நான் எதிர்ந்த இந்த மதம் பிடியாது இருக்க வேண்டும் தான் சொல்கிறார். நான் ஒரு இடத்துல அந்த மாதிரி யாரோ ஒரு விளக்கம் சொல்லும்போது கேட்டேன், வள்ளலார் வந்து மதத்தை இது பண்ணியிருக்கார், இந்த இடத்துல அவர் அதை சொல்லலை. இந்த இடத்துல மதமான பேய் என்பது நான் எனது என்ற அகங்காரமாகிய மதம் பிடியாதிருக்க வேண்டும்.
பெருநெறி இறைவனை படிச்சுக்கணும். நீன்னு சொன்னாரே அப்படி இறைவா அந்த நெறியை பிடிக்கணும், நான் பிடியாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக்க வேண்டும், மதமானப்பை பிடியாதிருக்க வேண்டும். அதுக்கப்புறமா மறுவோமு ஆசையை மறக்கவே வேண்டும். இந்த உலகத்தில் நம்மளை மயங்க வைக்கதே இந்த ஆசைகளெல்லாம் நான் விடணும். மறுவோமு ஆசையை மறக்கவே உன்னை மறவாதிருக்க வேண்டும். இறைவா நான் உன்னை மறக்காம இருக்கணும், இதுதான் பிரார்த்தனை. இது கூட எப்ப பாடுறாருன்னா அவர் குரு கிட்ட போய் கத்துக்கிறார். காஞ்சிபுரத்துல சபாபதியன்ற ஒருத்தர்கிட்ட படிக்க போகும்பொழுது அங்க அந்த பாடம் சொல்லித்தராங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அப்போ வள்ளலார் சொல்றா எல்லாம் நல்லதா இருக்கு, ஏன் இதை வேண்டாம் வேண்டான்னு சொல்லணும், வேண்டும் வேண்டும் சொல்லுமேன்னு சொல்லிட்டு. அப்ப நீ பாடு பார்க்கலாம். ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் உறவு வேண்டும். இப்படி ஒரு வேண்டும் போட்டு 1000 வேண்டும் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கார் அவர். அப்படியே வேண்டும் வேண்டும் வேண்டும்னு மடத்திறந்த வெள்ள மாதிரி வந்துகிட்டு இருக்கு அவருக்கு. இப்போ அந்த மறுவமும் ஆசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாத இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். பொருள் கேட்கிறார் பாருங்க, நிதி தான் கேட்கிறார். ஆனா என்ன நிதி வேண்டுமா? கருணை நிதி வேண்டும். மதி வேண்டும். எந்த மாதிரி மதி? சாதாரண மதியில் எந்த மதி? விவேகம், எது நல்லது கெட்டது அப்படின்னு அத்தகைய தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த மதி, மதிநுட்பம் வேண்டும். நிதி வேண்டும், ஆனால் அது உன் கருணை நிதியாக இருக்க வேண்டும். கிரெடிட் கார்டு மாதிரி அன்றைக்கே கேட்டுக்கிட்டார். இந்த கருணை எங்கே இருந்தாலும் கிடைக்கும், எது வேணாலும் வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் யாரும் கொள்ளையை அடிச்சுட்டு போக மாட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இறைவனுடைய கருணை என்ற அந்த கிரெடிட் கார்டை வச்சுருந்தோம்னா எங்கே வேணாலும் நாம் செல்வடியது. அன்றைக்கே சொல்லிட்டார், மற்ற பொருளெல்லாம் அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் எனக்கு பொருள் வேண்டாம், இறைவா உன் கருணை நிதி வேண்டும். உடனே ஒன்று மட்டும் அவருக்காக கேட்குற மாதிரி தெரியுது. நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். ஏன்னா நோய் இருந்துன்னா அப்புறம் பகவானை நினைக்கவே முடியாது, அதனால் அந்த இதுலேருந்து என்ன விடுவிச்சிரு. அதுக்கப்புறமா இது யாருக்கு பாடுறாரு அப்படின்னா, தர்ம மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி தன்முக செய்வமணி சண்முக தெய்வமணி. கந்தக்கோட்டத்தில் உள்ள இவர் தான் அந்த பேரே வைக்கிறார். அதுக்கு முன்னாடி கந்தசாமி கோயில் தான் சென்னையில். கந்தக்கோட்டன்றது இவர் பாடுறார். இப்படி பல பாட்டு பாடி வச்சிருக்கிறார். கந்தக்கோட்டத்தில் தலமும் கந்தவேளை தன்முக துய்யமணி உண்முக செய்யமணி சண்முக தெய்வமணி என்றார். இப்போ நான் வந்து குருதேவரை பாடும்போது எனக்கு இதெல்லாம் வேணும், அதனால கடைசியில் ஒரு லைன் சேர்த்துக்குது. தர்மம் தனி காத்திடவே தரணி தனிலவதரி ஸ்ரீராம கிருஷ்ண குருவே. இதெல்லாம் எனக்கு வேண்டும் வேண்டும் நீ இவர்கிட்ட கேட்டுட்டு கடைசியாக இவருடைய லைனே ஒன்றுமா, அதெல்லாம் பாடி கடைசியாக இதை சேர்த்துக்கிறோம். ஸோ அப்படி அவங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணலாம், இந்த பாட்டை பாடிக்கலாம். அவர் முருகன்கிட்ட பண்ணார், நாம் யாருக்கு இஷ்டமோ அந்த இஷ்ட தெய்வத்து கூட பாடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பாட்டுக்குமே நிறைய கருத்துக்களை அப்படியே கொட்டி கொட்டி வச்சிருக்கிறார். இதை படிக்கிறதுக்காகவே நம்ம இங்கே புறக்கணும் போல் இருக்கு. அதுக்கப்புறம் இறைவனை பத்தி அவர் எவ்வளவு அழகா சொல்றார். அன்பே சிவம் அப்படின்லாம் சொல்றோம். அந்த இறைவன் எப்ப நமக்கு கிடைப்பான்னு சொல்றார். அன்பேனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பேனும் கூடில் போவோம் அரசே, அன்பேனும் மலைக்குள் படு பரம்பொருளே, அன்பேனும் மலைக்குள் படு பரம்பொருளே, அன்பேனும் கரத்தமரமுதே, அன்பேனும் கட
நல்லா நமக்கு புரியுது இல்லையா? இல்லை ஏதாவது கஷ்டம் இருக்குதா? அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. இதில் என்ன கஷ்டம் புரிஞ்சுக்கிறது? இறைவன் வந்து மலை மாதிரி, ஆனால் அன்பாக பிடிச்சோம்னா என்ன பண்ணிப்பார்? இந்த பிடிக்குள்ளே மாட்டிப்பார். இப்படி யாராவது இருக்கிறான்னு நான் சாயந்தரம் தான் யோசித்து பார்த்தேன். இருக்கிறான் ஒரு ஆள், யார்? ராவணன். அவன் என்ன பண்ணா, அந்த கைலாய மலையே போய் தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு எதுக்கு சிவனை அடிக்கடி அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அப்புறம் நம்மளை யாரும் வின் பண்ணக்கூடாது, வெற்றி பெறக்கூடாதுன்னு சொன்னால் சூபர்மா நம்மக்கிட்ட இருந்தால் அந்த ராம கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எப்படியாவது அவரை தூக்கிட்டு வந்து இலங்கையில் வச்சிடணும். எனக்கு தான் பயங்கர பராக்கிரமம் இருக்குது அப்படின்னு போயிட்டு கைலாயத்தையே தூக்க ஆரம்பிச்சிடும். சொல்லிட்டா தூக்கியிருந்தால் அவர் வந்துடுவார் பேசாமல். சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கணும். அகங்காரம் தூக்கம் தூக்குறான், ஆனால் அதெல்லாம் இது ஆடுது. அப்புறம் சிவபெருமானுக்கு செய்தி போது இந்த மாதிரி ராவணன் தான் தூக்கிட்டு இருக்கான் கைலாயத்தை அப்படின்னு. லைட்டாக கொஞ்சம் ஒரு அமுக்கு அமுக்குனார் கட்ட வரலால் போய் மாட்டிக்கிட்டான். அப்புறம் அழறா நாரதர் வந்து, சரி ஏதாவது பாட்டு பாடி தொலை, உங்கள் கையில் பூஜைலாம் பண்ண முடியாது அப்படின்னோடனே அவர் ஏதோ மாதிரி வீணை செஞ்சு இந்த சிவதாண்டவ சோஸ்திரம்லாம் பாடி சரின்னு விட்டார். சிவபெருமானுக்கு கோவம் வந்தாலும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது போயிடும். சரி, இப்போ நான் எப்படியாவது கைலாயத்தை தூக்கிட்டு போகணும்னு சொல்லி மறுபடியும் தவம் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல என்ன பண்ணிட்டேன், அகங்காரத்தினால வந்துட்டான். இப்போ நான் எடுத்துக்கிட்டே போய் ஆகணும்னு சொல்லி கடுமையான தவம் பண்ணுறேன். எப்படிப்பட்ட தவம்? சுற்றி அக்னி எல்லாம் பரப்பி அதில் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி அக்னியில் பண்ணும் அவர் கிடைக்காத உடனே வரல, அது அந்த வரம் வாங்கணும் அவர்கிட்ட. கைலாயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரம் வாங்கிடணும்னு செய்கிறான், வரவே இல்லை அவர். திருப்பி என்ன பண்ணி, 10 தலையாச்சே, ஒன்று ஒன்றா வெட்டி உள்ளே போட்டான் நெருப்பில். 10வது தலையை வெட்டும்பொழுது பகவான் கொடுக்க முடியுமா, ஓடி வந்துட்டார். என்னப்பா வேணும், உங்களை தூக்கிட்டு போகணும். அவர் என்ன பண்ணார், சரி அன்பேனும் பிடியில் அகப்படும் அலையே, ஒத்துக்கிட்டார். தூக்க ஆரம்பிச்சிட்டான். லிங்கமா ஆகி கையில் வந்துட்டார். இந்த கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே லிங்கமா ஆகி நின்றுட்டார். தூக்க போகிறான்னு தெரிஞ்சோடனே, இவன் தூக்கிட்டு போக போகிறான்னு தெரிஞ்சோடனே, மற்ற பார்வதி அம்மா அவங்க சொந்தக்காரர் விஷ்ணு எல்லாருக்குமே இதாகிடுச்சு. எப்படியாவது தடுக்கணுமே, தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் நமக்கு இல்லை பிரச்சனை, எல்லோரும் அங்கே போக வேண்டியதாக இருக்கும், இதை எப்படியாவது தடுக்கணுமேனு சொல்லி அது அவங்களுடைய ரகசியம்லாம் பேசி கையில் ஆச்சமணம் பண்ணணும். இந்த லிங்கத்தை தொடர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும், அதுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணியை கொடுக்கும்பொழுது இந்த அம்மா பார்வதி அம்மா கொஞ்சம் கங்கா அம்மாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, நீ ஃபுல்லாக உள்ளே போயிடு அந்த தண்ணியில் அப்படின்னு. அவனுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. இப்போ இவர் அந்த கைலாய மலையை லிங்கமாக்கி கையில் கொடுத்த உடனே அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டார், நீ வா தூக்கிட்டு போயிடு இலங்கைக்கு. இப்படி இடையில எங்கேயாவது வச்சுன்னா நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். இடையில அப்படி தூக்கிட்டு போகும்பொழுது அதான் அந்த வைத்தியநாத்ன்ற இடத்துல விஷ்ணு பகவானே ஒரு மாடு மேய்க்கிறனா வர்றார். இதுக்கு முன்னாடி இவர் இயற்கை உபாதை ரொம்ப வந்துடுது, அந்த ஜலம்லாம் உள்ளே இருக்கிறதுனால. ஸோ அதுக்காக அதெல்லாம் முடிக்கிறதுக்காக வேண்டி இந்த பையன் மாடு மேய்க்கிற பையன்கிட்ட கொடுத்துட்டு இந்த பையில அப்படியே வச்சிருப்பானா கூட. அவன் சொன்னான், நான் 3 தடவை கூட்டு பார்ப்பா, நீங்கள் வரலன்னா வச்சிருவேன் அப்படின்னா. வந்ததே விஷ்ணுன்றாங்க, சில இடத்துல விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸோ 3 தடவை கூட்டு பார்த்துட்டு அந்த பையன் வச்சுட்டாங்க, ஏன்னா வரல. உள்ள கங்கையே இருந்தால் எப்படி வரும், முடிச்சுட்டு வர முடியும். வந்து பார்க்குறான், இது பண்ண முடியல. அப்புறம் வேறு வழி இல்லை, நான் என்னப்போ பண்ணுவேன், நான் முன்னாடி தான் சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி, சரி இந்த லிங்கம் ஓம் பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஜோதிர்லிங்கம் வைத்தியநாத்தில் இருக்குது, இன்னொரு பேர் ராவணேஸ்வரன் சொல்லி அந்த சிவனுக்கு பேர். இது ஒரு வரி. அன்பேனும் பீடியுள் அகப்படும் மலையே, அன்பேனும் கூடில் தூகும் அரசே. எத்தனையோ உதாரணம் இருக்கு. நம்ம குரு மகாராஜே எங்க வந்திருக்காரு, அந்த குடிசையில வந்து பிறந்திருக்காரு. எதனால? அவங்க பெற்றோர்கள் அன்பு இறைவன் மீது காட்டிய அன்புனால. அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வர, அன்புக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணன் எங்க வந்தான்னு தெரியும். மாடு மேய்க்கிற வீட்டுக்கே வந்தாச்சு. இப்படி விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணன் போய் சாப்பிட்றான். இப்படி அன்பேனும் அன்பால் அழைச்சா குடிசைக்கு போயிடறான் அரசன். ஆனா எங்க போறான், குடிலுக்கு போகிறான். எதனால்? அன்பேனும் குடில். இப்படி அதில் ஒவ்வொரு வரிக்கும் அன்பேனும் வலைக்குள் படுபரம் பொருளே. ஒரு நாயன்மார் இருக்கார், அவர் அன்பு விஸ்வபெருமான் மேலே வச்சிருக்கிறார், அவர் வலை விரிக்கிறார். அவன் மேலே அன்பு கொண்ட பகவான் தங்க மீனாக அதில் போய் மாட்டிக்கிறார். தங்க மீன் தண்ணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக இவர் தான் மாட்டிருக்கணும். இப்படி அன்புக்காக அடிமையாகிறார்.
அன்பேனும் கரத்தமர் அமுதே. சம்பந்தர் அன்பா நின்றார் அப்பா அப்படின்னு உடனே அவர் கையில பால் அமுத வச்சிடுறாங்க. இப்படி இறைவன் அன்பேனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. கடன்றது இந்த உடம்பு தான், இறைவன் இதுக்குள்ள இருக்கிறான். எதனால? அன்பா இருந்தானா அதுக்குள்ள வந்துடுறான். இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் எவ்வளோ ஒரு பக்தியையும் பாவனையையும் உள்ள கொண்டு வந்திருக்கார். அன்பேனும் குடியில் புகும் அரசே, அன்பேனும் உயிரொளிர் அறிவே, அன்பேனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பே உருவமாக இருக்கிறார். இப்படி இறைவனே பல வகையிலும் பாடுறார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா, நேற்று நான் ஒரு பாட்டு பாடினேன் ஈவினிங்கில், அகிலத்தில் நடப்பதெல்லாம் அன்னை உந்தன் விருப்பம் அம்மா, ஆட்டு வித்தால் பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன, நான் ஒன்றுமே பண்ணல, என்னை எல்லாம் என்ன தான் பண்ணுற, நீ தான் செய்கிற. எங்கே வித்தியாசம் இருக்க பார், அவர் அம்மா நீ தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நான் வெறும் கருவி மாத்திருந்தா அப்படின்றார். அதையே வள்ளலாருங்க, அப்பா நீயே என்னை பாட்டுவிக்கின்றாய் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இதை பார்க்குறோம். அந்த முருகன் மேலேயே நிறைய பாட்டு பாடியிருக்கிற, அருளாரமுதே சரணம் சரணம், அழகா அமலா சரணம், அழகு அமலம் மலமில்லாது. இறைவனை போற்றி பாடுறதுக்கு இவ்வளோ பாடல்கள் வச்சிருக்கிறாங்க, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். சிறு வயதிலேயே அவர் வந்து
குரு மகாராஜும் சரியாக படிக்க போல, இவரும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. குருதேவரை கேட்டார் அவங்க அண்ணா, இவருக்கும் அவங்க அண்ணா தான் இருக்கிறார், அப்பா இளம் வயசுல இறந்துடுறாரு, அண்ணா கிட்ட தான் வளர்றார். ஆனால் அவங்க அண்ணி ரொம்ப எங்கேயுமே உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு அன்புடைய அண்ணியாக இருக்கிறார்கள். இந்த வள்ளாளருடைய அண்ணன் பேர் சபாபதி. அவர் படிக்கிறதுக்கு இவரை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறார், ஆனால் படிக்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னும்போது இவருக்கு சாப்பாடே கொடுக்கூடாதுன்னு. குருதேவர் அண்ணா படிக்க சொல்கிறார், அவர் படிக்க மாட்டேன்னும் போது இந்த படிப்பினால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே, சாப்பாடு கிடைக்கணும்னா அந்த சாப்பாட்டுக்கு வேண்டிய படிப்பு எனக்கு வேண்டாம், வயிற்று பழப்புக்கான படிப்பு வேண்டாம்னு அவர் விட்டார். இப்போ இவரை வந்து குருக்கிட்ட அழைச்சிட்டு போனவுடனே குரு பார்த்துட்டார், இவர் குருவுக்கு முந்தின சிஷியனாக இருக்கார், ஓதாவது உணர்ந்தவராக இருக்கார், அதனால் திருப்பி அனுப்பிடுறார். ஆனால் அது அண்ணாவுக்கு புரியல சபாபதிக்கு. அவர் வந்து இவன் படிக்காததுனால இவனுக்கு சாப்பாடு கொடுக்காதன்னு சொல்லிடுறார். அவங்க அண்ணா வள்ளலாரை, அவங்க அண்ணி, ஒவ்வொரு நாளும் நீ ஏதாவது ஒரு டைமில் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு போப்பா, இல்லாட்டி என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. தெரியாமல் வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு போகிறார். ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு ஸ்திதி, அன்னைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்குது, அன்னைக்கு தம்பி இல்லையேன்னு சொல்லி அண்ணாவுக்கு வருத்தம், அவர் வெளில காட்டிக்கல. ஆனாலும் அண்ணி அவர் ராத்திரியில் வரும்பொழுது அந்த சாதம்லாம் ஆறி இருந்ததுனால அழறாங்க. இந்த மாதிரி நீ இங்கே இருந்து நல்லா பண்ணலாமப்பா, அண்ணா சொல்ல கேட்டு செய்யலாமே, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது, சரி அண்ணி கவலைப்படாதீங்க, நான் இனிமேல் வீட்டில் இருந்து படிக்கிறேன், பட் எனக்கு வந்து தனியாக ஒரு அறை கொடுத்துடணும், ஒரு ரூம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த அறையில் அவர் இருந்து முருகப்பெருமானை வேண்டிக்கும் பொழுது தான் முருகப்பெருமானுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்குது. அப்ப அவர் அந்த முருகனுடைய தரிசனத்தை வருகிறார். சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடம்பன் தார்கொண்ட பன்னீர் தோள்களும் தாமரை தாள்களும் ஊர் கொண்ட வேணும் மயிலும் நற்கோழி கொடியும் அறுக்கார் கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே. தனிகாசலத்தை வந்து அந்த கண்ணாடியில் பார்க்குற, இப்படி அந்த மயில் வாகனம் வேலு முருகன் அந்த போட்டோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் அறிவுஜீவிகள்லாம் அது எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிறத தானே அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், கண்ணாடிக்கு முன்னாடி இல்லாத எப்படி அதில் தெரியும் அப்படின்னு. தெய்வத்தினுடைய லீலைகளை எல்லாம் நம்ம கேள்வி கேட்குறது, நம்ம அறிவுக்கு தகுந்தபடியாக கேள்வி கேட்குறது. அப்புறமும் இந்த கண்ணாடி முன்னாடி தான் இருக்கணும்னு சொல்ல, நம்முடைய மனமே ஒரு கண்ணாடி தான், அதில் தெரிஞ்சாலே போதுமே. மனமாகிய கண்ணாடியில் அவர் தெரிஞ்சால் போதும். அப்படி இறைவன் குருமார் சொல்லுவார், எல்லாருக்கும் கடவுளை தரிசிக்கணும்னு சொன்னால் நமக்கு வியாக்குலம் வேணும், ஏக்கம் வேணும், ஏங்கி அழணும் அப்படின்னு சொல்கிறார். அதை குருதேவர் நிறைய இடத்துல வைத்திய வலிக்கார மாதிரி, அம்மா அம்மா இன்றொரு நாளும் வீண் போனதே பண்றார். இன்னும் இல்லையா, இன்னும் தயவு வரவில்லையா, உனக்கு மீதினில் என்ன வர்மம் சொல்லையா, இன்னும் தயவு வரவில்லையா, உனக்கு மீதினில் அன்னம் பாலிக்கும் தில்லை பொன்னம்பலத்திலாடும் அரசே 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 என்றும் இன்னும் தயவு வரவில்லையா, உனக்கின் மீதி என்ன வர்மம் சொல்லையா.
அப்படி இறைவனை இறைவன் தான் எல்லாம் தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோமே அதெல்லாம் கூட்டு வந்து அப்பா அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதும் எங்களும் நான் சென்றேன் அவர் மேல அவருக்கு காதல் எந்த மாதிரி வருது இறைவன் மேல அது அவர் அழகா பாடுறார் இல்லை தன்மதி உன்முக பெண்மணியே உன்னை தான் கொண்ட நாயகராயணி அங்கு வேற யாரும் இல்ல அண்மையில் பக்கத்தில் இருக்கிற பொன்னம்பலத்தில் ஆடல் செய்யக்கூடிய ஐயர் அமோதர் அழகரடி ஐயர் என்றார் அழகர் என்றார் அமுதர் என்றார் ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்ல அம்பலத்தில் ஆடுற நடராஜன் சொல்லலாம் ஐயர் அழகர் அமுதர் சொல்றார் செங்கையர் கண்மட மங்கை நல்லாய் உங்கள் செங்கை பிடித்தவர் யாரே அங்கையலார் என்று பொன்னம்பலத்தில் ஆனந்த தாண்டவராஜரடி வேற யாரும் இல்லை இந்த நடராஜர் இருக்கார் இல்லையா அம்பலத்தில் ஆடுறாரு அவர் தான் என்ன அதுக்கப்புறம் கேட்கிறார் பாரு கண்ணர் சுவை மொழி மின்னிடையாய் உன்னை கண்ணி அழைத்தவராரேடி உன்னை கண்ணி அழைத்தவர் யாரேடின்னு கேட்கிறார் உன்னர் கரிய பொன்னம்பல தாடல் செய்த்தமரானந்த சித்தரடி இப்படி
கடைசியாக சொல்லிக்கிட்டே போகிறார். உன்னை யார் காதலிச்சது, உன்னை யார் கைப்பிடிச்சது அப்படின்னு ஒரு அம்மா கேட்டே போகுது. இவர் சொல்லிக்கிட்டாரு, எல்லாம் வேறு யாரும் இல்லை, இந்த அம்பலத்தில் ஆடக்கூடிய. அது ஒவ்வொரு இடத்துல ஐயர் அமுதரான்னு சொல்கிறார். அப்புறம் ஆனந்த தாண்டவ நடராஜன் என்றார். அதுக்கப்புறம் உத்தமர் ஆனந்த சித்தரடி என்றார். அதுக்கப்புறம் அண்ண நடையுட பெண்ணாமுதே வணக்கம் சொல்லி அனுப்புறார். என்னுடைய வணக்கத்தை அவருக்கு தெரிவிச்சிரு. போய் பார்க்க போற தோழி சிதம்பரத்துக்கு அவர்கிட்ட சொல்றார், தெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு, நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. அவருக்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுடு. கற்பூர வாசம் வீசும் பொற்பான் தீரும் முகத்தே கனிந்த புன்னகையாட கருணை கடை கண்ணாட அற்பார் பொன்னம்பலத்தே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டே என்னை ஆட்டங்கண்டாருக்கு ஆடிக்கிட்டே என்ன ஆட்டங்கண்டாருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிடு. இப்படியே அதுக்கப்புறம் அவர் பாடத்தை பார்த்தீங்கன்னா அதில் திட்டமும் செய்கிறார். என்ன சொல்கிறார் பாரு, பாட்டு காசைப்பட்டு முன்னம் நீங்கள் போகிற சத்தத்தில் அவங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. பாட்டு காசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாயிலில் போர் பண்புரைத்து தூதன் என்றே பட்டம் கட்டி கொண்டவர்க்கு வீட்டு காசைப்படுவோரை வீட்டை விட்டே துரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு. இதில் எவ்வளவு விஷயத்த சொல்லிட்டார். பாட்டு காசை பட்டு முன்னம் பறவைதன் வாயில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி கொண்டவர். யாருக்கு? சுந்தரருக்காக திருவாரூரில் பறவைநாச்சியார் இடத்துல தூது போனது. வீட்டு காசைப்படுவார், பட்டினத்தார் மாதிரி வீட்டுக்கு ஆசைப்பட்டுனா அவர் என்ன வீட்டை விட்டே துரத்தையே ஓட்டாண்டி ஆக்கி ஊரை விட்டே துரத்துறவருக்கு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரியும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? அதை விட இன்னொன்று சொல்கிறார், சுட்ட திருநீர் பூசி தொந்தோம் என்றாடுவாக்கு தோன்றுதலை மாலை எழு தோல் விளங்க வருவார்க்கு விட்டு காசைப்பட்டு மாறன் பட்டவர்க்கு பிள்ளைகறி ஆசை கொண்ட கண்ட தேவ வேடருக்கு பிட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த ஹரிமந்திர பாண்டியனுடைய அடிக்கு அடி வாங்கினார அவர்கிட்ட பிள்ளைக்கறிக்கு ஆசைப்பட்டு கள்ள தேவ வேடம் பூண்ட முனிவர் மாதிரி வந்தார பிள்ளைக்கறி சாப்பிடணுன்ட்டு அவர்கிட்ட என் வணக்கத்தை சொல்லு. இப்படி ஒரு பாட்டு இல்லை பல பாட்டு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த லீலை உள்ள அப்படியே நீந்திக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. தோழிக்கிட்ட சொல்கிறார் என்னன்னு சொல்கிறார், அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறே அவர் ஆட்டங்கண்டு நாட்டங்கொண்டேன் பாங்கி மாறு. எனக்கு காதல் வந்திருக்குது யார் மேலம்மா? அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறே, எதனால? அவர் ஆட்டங்கண்டு நாட்டங்கொண்டேன் பாங்கி மாறு. இப்பவும் அந்த மாதிரி தான் ஆடுது. நிறைய பேர் நடிக்கிறத பார்த்து காதல் வர்ற மாதிரி இவர் நடிக்கிறத பார்த்து இவருக்கு பக்தருக்கு காதல் வருது. ஆடுகின்ற சேவடி மேல் பாங்கி மாறே மிக ஆசை கொண்டு வாடுகின்றேன் பாங்கி மாறே இன்பவடி வாய்ச்சவை
சேவை ஏன் பாங்கி மாறே நட நேச நேர்த்தமை எய்து வண்ணம் பாங்கி மாற இறைவனை அடையிறதுக்காக தான் அவர் மேல ஆசைப்படுறேன். உத்தம பொன்னம்பலத்தே பாங்கி மாறே இன்ப உருவாகி ஓங்குகின்றார் பாங்கி மாறே. இப்படி சாதாரண காதல் எங்க இருக்குது, இவருடைய தெய்வீக காதல் எப்படி இருக்குன்னு பாரு. அங்க இறைவனை பார்க்கிறார், அவர் தலையில வெண்ணிலா சூடி வச்சிருக்கிறாரு. அந்த வெண்ணிலாவை பார்த்து இவர் கேட்கிறார், நான் அங்க வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்று மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு. இந்த அம்மா கேட்குது, தன்னையறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் தான் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ராப்பகலில் ஆயிடத்தே வெண்ணிலாவே இருக்க வெண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே. அந்த வெண்ணிலா பார்த்த உடனே வெண்ணிலாவா பாடிக்கிட்டு போறேன், அம்மா நாங்க வரணும். ராப்பகல் இல்லா இடத்தின் இறைவனுடைய இடத்துல இருந்தா அங்கே இரவும் கிடையாது பகல், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு வேண்டார். அப்படி எல்லாம் அவர் பாடி இறைவன் மேல இது பண்ண உடனே இறைவன் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்போ அவர் பாடுறார், அருட்சோதி தெய்வமேனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆண்ட ஆனந்த தெய்வம் பொருட்டாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போலாந்த தெய்வம் உயர்ந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இந்தரும் தெய்வம் என கருடும் தெய்வம் தெரு பாடல் முவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். என்னை ஆட்கொண்ட அந்த தெய்வம் எப்படி தெரு பாடலும் உவந்தனையும் சிவமாகும். நான் சாதாரண தெரு பாட்டு என்ன கூட ஏத்துக்கிறாரே, கிளாசிக்கலா கர்நாடிக்கும் அந்த மாதிரி இல்லை, சாதாரண தெரு பாட்டு நான் இதை ஏத்து அழைகிறாரு. அப்படிப்பட்ட அந்த இறைவன் கிடைச்ச பிறகு அந்த ஒரு பாட்டில் இறைவனை பற்றி பாடுறதுக்கு எப்படி பாடுறாரு பண்ணு. அருள் விளக்கே அருள் சோடரே அருள் சோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே
விளக்கேன்றார். அருள் விளக்கே அருட்சுடரே, அருட்சோதி சிவமே, அருள் அமுதே, அருள் நிறைவே, அருள் வடிவ பொருளே. அதுக்கப்புறமா இருள் கடிந்தேன் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே. இந்த உள்ளத்தில் நான் எனது நிற்கணும் அதெல்லாம் நீங்கிட்டு அதை எல்லாத்தையும் அகற்றிட்டு இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்குனிய உறவே. மருள் கடிந்த மாமணியே, மருள் கடிந்த மாமணியே, மாற்றறியா பொன்னே, மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா, தெருளளித்த தெருவாளா, ஞான உருவாளா, தெய்வ நடத்தரசே, என் செய்மொழி ஏற்றருளே. என்னுடைய பாட்டை ஏத்துக்கப்பா. அவர் எப்படி இருக்கிறாராமா? கோடையிலே இலை பாரி கொள்ளும் வகை கிடைத்த, நல்ல கோடையில இழப்பாடுறதுக்கு கிடைத்த குளி தருவேன். ஒரு நல்ல நிழல் தரக்கூடிய, குளிர்ச்சியான நிழல் தரக்கூடிய மரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? கோடையிலே இலை பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளி தருவே, குறு நிழலே நிழல் தரும் சுகமே. குளி தருவேன்றாரு, தரு தரக்கூடிய நிழல் என்றாரு, அந்த நிழல் தரக்கூடிய சுகம்ன்றார் யார? இறைவன். குளித்தரு இறைவன், அதில் வரக்கூடிய அந்த நிழலும் இறைவன், அந்த நிழல்னால் கிடைக்கக்கூடிய சுகமும் இறைவன் சொல்கிறார். அதுக்கப்புறமா அழகாக சொல்கிறார், ஓடையிலே ஊறுகின்ற, ஓடையில் ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. சாப்பிட்றீங்களா என்னன்னு தெரியாது. ஓடை அது வந்து இந்த சாக்கடை மாதிரி இருக்காது, பியூரா ஊத்து தண்ணி, அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இன்றைக்கும் வடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் வள்ளலாரே ஏதோ பல் வளர்க்கும் போது என்னமோ ஒரு கோடு போட்டாராமா, அது ஓடையாக இருக்கிறது. அதில் அந்த ஓடை தண்ணி இன்னமும் ஊத்து தண்ணி போயிட்டுருக்கு, போனால் பார்க்கலாம். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே. அந்த தண்ணியே அழகாக இருக்கும் கோடையில், அந்த தண்ணியில் மலர்ந்த சுகந்த மணமலரே. சுகந்தனாலே மணந்தான், அப்புறம் மணமலரே என்றார். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, அங்கேயே உட்காந்துருக்க மாதிரி நமக்கு தோணலையா? குளிர் தரக்கூடிய நிழல் இருக்குது, அந்த நிழலில் உட்காந்துக்கிட்டோம். பக்கத்தில் ஓட அருமையான தண்ணி ஓடுது, அங்கே பூ பூத்துருக்குது. அதுக்கப்புறம் ஜில்லுன்னு காற்று, தென்றல் காற்று. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மின்காற்றின் விளை சுகமே, சுகம் தூரும் பயனே. அப்புறமா சொல்கிறார் யாரு, அது இதெல்லாம் பண்ணவர் யாரு? ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, டான்ஸ் ஆடிக்கிட்டே இவரை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் நலங்கள் அணிந்தருளே. என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ ஏற்றருள் அப்படின்ற. அவர் எப்படிப்பட்டவர் சொல்றார் இறைவன். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும், படிக்க பக்க நின்று கேட்டாலும், பரிந்துள் உணர்ந்தாலும், ஈத்தாலும் பிடித்தாலும், கட்டி அணைத்தாலும், இத்தனைக்கும் தீர்த்திக்கும்
இனித்த நரங்கனி இத்தனைக்கும் தீர்த்தீக்கும் இனித்த சுவை கரும்பே. இந்த கரும்பு இது இனித்த சுவை கரும்பு இறைவன். இதை பார்த்தாலும் இனிக்குமா, நினைச்சாலும் இனிக்குமா, படித்தாலும் இனிக்குமா, படிக்கும்போது பக்கத்தில் யாராவது இருந்து கேட்டாலும் இனிக்குமா, உள்ள பரிந்து உள் உணர்ந்தாலும் இனிக்குமா, ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இனிக்கின்ற. அதோட விட்டாரா, வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே. பாதிலாம் பிஞ்சிலே வேற நோக்கி விழுந்து காஞ்சி போயிடும். அப்படி நிழல்லையே பழுத்த கனியே, மெய்மை அறிவானந்தம் விளங்கும் அருளமுதே, தீர்த்தா என்ற அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடசரசே, என் சிறு மொழி அணிந்தருளை. இவ்வளவும் சொல்லிட்டு என்னுடைய சிறு வார்த்தையை நீ அணிந்தருளு. அதுதான் பாடுறாரு. இறைவன் தான் நமக்கு எல்லாமே தரான்றதுக்கு. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, கல்லார்க்கும் மாட்டார்க்கும் பரமளிக்கும் வரமே, மதியாக்கும் மதிப்பாக்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லாக்கும் கொண்டார்க்கும் நலம் கொடுக்கும் நடுவே, நலங்களுக்கும் புதர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லாக்கும் பொதுவில் நடும் எழுகின்ற சிவமே, என்ன ரசையான் புகழும் இசையும் மணிந்தருளே, என்ன ரசையான் புகழும் இசையும் மணிந்தருளே. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் அவரே தான் எல்லாம் கொடுக்கிறார். களிப்பருளும் களிப்பே, படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார் அவர் தான். காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சுக்கணும், யாராவது இறைவனை மதித்தாலும் சரி மதிக்காட்டியும் சரி அவங்ககிட்ட இருக்க மதி யாருடையது, இறைவனுடையது. அந்த மதியை வச்சுக்கிட்டே அவரை மதிக்காமல் இருக்கிறான். இவன் எந்த மதியாளன்னு தெரியல. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே, இவருக்கு ரெண்டும் ஒன்று தான், சமூகம் சர்வபூதேஷன்னு பகவத்கீதை, எல்லாரும் எனக்கு ஒன்று தான். நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, முக்கியமாக சுரர்களுக்கு நரர்களும் அவர் தான், தேவர்களுக்கும் சரி அசுரர்களுக்கும் அவர் தான் நலம் கொடுக்குறார். எல்லோருக்கும் பொதுவில் நடுகின்ற இடங்கின்ற சிவமே, என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்றதே, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்ற மனத்தமந்த தெய்வம், மலரடியின் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம், தாயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணைநிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாரையனை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வ மதே தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தாயா அவர்தான் இருக்கிறார். வள்ளலாறுனாலே நமக்கு ஒரு பழமொழி, என்ன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அவர் என்ன பண்ணாரா, வாடினார். அப்படிப்பட்ட ஒரு மனசு அவர். குருமாராஜ் வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் இதை. அவருக்கு யாரோ புல்லு மேல நடந்து போனா கூட தான் மேல நடந்து போறத துடிச்சார். மேல நடந்து போற போது இவர் மனசு, இவர் மார்பில் யாரோ நடக்கிற மாதிரி துடி துடிக்கிறார். யாரோ படகுல சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்கள அடிச்சது தான் மேல விழுந்ததா ஃபீல் பண்றார். அதே மாதிரி குருதேவர் வந்து தேவ்காருக்கு, அதாவது காசிக்கு போற வழியில
தேவகார்ன்ற இடத்துல ஒரு கிராமத்து மக்களை பார்க்குறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஒட்டிய வயிறோட, உணவு இல்லாமல், உடுத்த துணி இல்லாமல், தலைக்கு தடவி எண்ணெய் இல்லாமல் வாடி போயிருக்கு. அதை கண்ட உடனே அவர் வாடுறார். அப்படி வாடிட்டு அவர் பக்கத்தில் வந்த மதுர் பாபு கிட்ட சொல்கிறார், மதுர், இவங்கெல்லாம் ரொம்ப பசியில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடு, ஒருவேளை சாப்பாடாவது கொடு, என்னால் இது தாங்க முடியல, அவங்களுக்கு உடுக்கிறதுக்கு ஒரு துணிக்கு ஏற்பாடு பண்ணு, கொஞ்சம் எண்ணெய் கொடு. அவர் சொல்கிறார், நாம் காசிக்கு போக போகிறோம், தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு தான் நான் பணம் கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஊருக்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ண சொன்ன எப்படி, நம்ம திருப்பி வந்து நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் வாங்க அப்படி, இல்லை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லல குருதேவர். குருதேவருக்கும் வள்ளலாருக்கும் ஒரு வித்தியாசம் இங்கே தான் இருக்குது. என்னென்னா, என்னுடைய விஸ்வநாதன் இங்கே தான் இருக்கிறான், அதனால் நான் அவனை இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீ போய் உன் விஸ்வநாதன் நீ அங்கே பார்த்துக்க கோவில் அப்படின்ற அப்படின்னு போய் அந்த பசித்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் போய் உட்கார்ந்துடுறார். பசியை பொறுக்க முடியாமல் அவருடைய அந்த நிலையை பார்த்த உடனே இமிடியேட்டாக மதுர் பாபு அவருக்கு ஏற்பாடு பண்ணுவார். அன்னைக்கு மக்களுடைய பசியும் பஞ்சியும் தீர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஏற்பாட்டை குருதேவர் தானே தொடங்கி வைக்கிறார். இமிடியேட்டாக மதுர் பாபு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெலாம் போடார். அந்த அன்னதானம், வஸ்திரதானம், மற்ற இதெல்லாம் செய்கிறதுக்கு அன்னைக்கு குருதேவர் அடிக்கொள்ளார். அது இன்றைக்கும் ரிலீஃப் செஷன்னு சொல்லி நம்முடைய இதில் ஒரு ஆர்டரே, இந்த மாதிரி பிளாந்தரி போகிறதுக்கு, மக்களுக்கு பஞ்சத்தில் வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது, வெள்ளத்தில் அடிபட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவி, இப்படி பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை இந்த இயக்கத்தில் நம்ம வச்சுருக்கோம்னா அன்னைக்கு நடந்தது தான். அவர் அந்த பசித்தவர்களுடைய பசி பொறுக்க மாட்டாமல் குருதேவர் பண்ண மாதிரி வள்ளலாரும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே, வீடுதோறும் இறந்தும், வீடு விடா போய் இறந்தும், பசியறியாத அயர்ந்த வெற்றரை கண்டு பதைத்தேன். அந்த பசி போயெல்லாம் கூட போட்ட அந்த காலத்தில் அது சரியாக போடக்கூட மாட்டாங்க, இருக்காது எல்லாருக்குமே. நீடிய பிணியால் வருந்து நின்றோர் என் நேர் உற கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சி இழைத்தவர்துமை கண்டு இழைத்தேன். எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தை இலகி இறைவனே, உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் களையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உளம் பகீர் என நடுங்குற்றேன், இட்ட இவ்வுலகில் பசியனில் எந்தாய் என்னுளம் நடுங்குகிறதே அப்படின்றார். இந்த பசியை பொறுக்க மாட்டாததுனால தான் அவரும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே முக்திக்கு மார்க்கம் என்று மக்களுடைய பசியை போக்குறதுக்காக வடலூரில் தர்மசாலை ஏற்படுத்துகிறார். அவருடைய அந்த இறைவன், அவர் 12 கையுடைய முருகப்பெருமானை வணங்குகிறார், அப்புறம் சிவன் பார்வதி வணங்குகிறார், அப்புறம் நடராஜர் வணங்குகிறார், அப்புறமா அதுக்கு மேலே போகிறார். அதெல்லாம் அந்த அருள்ஜோதி அகவலில் படித்தீங்கன்னா தெரியும் எப்படி அவர் படிப்படியாக மேலே போகிறார் அப்படின்றது. போயிட்டு அங்கே உள்ள அந்த ஜோதியை பார்த்து, இறைவன் ஜோதி வடிவானவன், இப்போ அவருக்கு 12 கை 6 முகலாம் தெரியல, அந்த ஜோதி வடிவானவன் இறைவன் ஒருவனே அப்படின்ற அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சன்மார்க்க சங்கத்தை நிறுவுகின்றார். தர்மசாலையை அங்கே நிறுவுகின்றார்கள். குருதேவருடைய வாழ்க்கையிலும் இங்கே நமக்கு ராமகிருஷ்ண சங்கத்தை நிறுகிறார். அங்கே வந்து அவருக்கு வந்து இல்லற சீடர்கள் தான், தொழூர் வேலாயுத பிள்ளைன்னு சொல்லி அவர், இங்கே விவேகானந்தர் மாதிரி ஒரு பெரிய சீடர் ராமலிங்க வள்ளலாருக்கு கிடைச்சிருந்தால் இது இன்னும் எங்கேயோ போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு, மொத்தத்தில் பார்த்தா அவருடைய டீச்சிங் சரி இவருடைய டீச்சிங் சரி எல்லாமே ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் முக்கியமாக இங்கே இந்த அன்னதானமும், அதுக்கடுத்ததாக புலால் உணவு உண்ணக்கூடாது என்ற ஒரு இதை வந்து வள்ளலார் வந்து மிகவும் முக்கியமாக உயிர் வதை செய்யக்கூடாது அப்படின்றத. இதையே குருதேவர் வந்து
இன்டைரக்டாக சொல்லிட்டார். உலகத்தில் எல்லா உயிர்களிலும் யார் தான் இருக்கிறா? இறைவன் தான் இருக்கிறா. இப்போ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்குன்னா யார் இறைவனை கொல்ல போகிறா? கொல்லக்கூடாதுன்றது அந்த இப்போ இறைவன். ஸோ இனிமேல் இறைவனை நீ பார்த்தினா கொல்லாத, இறைவனை பார்க்கலன்னா எதா பண்ணிக்கணும்னு சொல்லி பேசாமல் விட்டார். யார் உயிர்களிடத்தில் இறைவனை பார்க்க முடிகிறதோ, இருக்கிறார் என்று அட்லீஸ்ட் புரிந்து கொள்ள முடிகிறதோ, அவர்கள் நிச்சயமாக உயிர்கொலை செய்ய மாட்டார்கள். அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட குருதேவர் வாழ்க்கையில் பார்த்தோம்னா, அவர் இறைவனை காளியை அடைஞ்சிடுறார், ஒளி வடிவத்தில் அடைஞ்சிடறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? அனுமான் மாதிரி சாதனை பண்ணி இறைவன் அடைய பார்க்குறார். இறைவனுக்கு தோழியாக இருந்து சேவை செய்து பார்க்குறார். வாசல்ய பாவமாக ராம்லால் அந்த ராமரை இது பண்ணுறார். மதுர பாவமாக இறைவனை இது எல்லாமே ஒவ்வொரு சாதனை, எத்தனை சாதனை சொல்லியிருக்கிறதோ அத்தனையும் அவர் பண்ணுறார். நம்ம தர்மத்தில் வாசல்ய பாவனை, சாங்கிய பாவனை, சக்கிய பாவனை, தாசிய பாவனை, மதுர பாவனைன்னு ஐந்து பாவனைகளை நம்ம இறைவனை அணுக முடியும்னு சொல்லியிருக்கு. இதையெல்லாம் வள்ளலாரும் அதையே அப்படியே செய்திருக்கிறார். அவர் சாதனை பண்ணார், இவருடைய பாடலை பார்த்தா இவர் அப்படியே பண்ணியிருக்கிறார். இவர் சொல்றார், என்ன உன்னை சேவகனா எங்களோட அடிமையை ஏற்றுக்கோ அப்படின்றார் இறைவன்கிட்ட போய். அதுக்கு என்ன சொல்றார்? மாலை ஒன்று தோல் சுந்தர பெருமான் மனத்தில் சென்றவன் வழக்கிட்டதெனவே ஓலை ஒன்று நீர் காட்டுதல் வேண்டாம். நீ சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போயிட்டு அவருடைய திருமணத்தை கெடுத்து அவர் எனக்கு அடிமைன்னு சொல்லி வழக்கு சொன்ன இல்லையா, அந்த மாதிரிலாம் என் விஷயத்தில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் உன் அடிமைன்னு சொன்னால் போதும், நான் ஒரு வேலையில் நீ என்ன வேலையிட்டாலும் செய்கிறேன் அப்படின்ற. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா நான் சரியாக இருப்பேனா என்னன்னு நீங்கள் யோசிக்க வேண்டையே. சிவனை சுற்றி பூதப்படலாம் இருக்குது, இந்த பூதங்களை பார்த்து நான் பயந்துடும் நினைக்க வேண்டாம். நீ நடனம் ஆடும்போது புது பாம்புகளெல்லாம் கொண்டு வந்து பூட்ட சொன்னீங்கன்னா நான் பூட்டி விட்றேன். ஏன்னா அவர் பாம்பு தான் அணிகலன், ஒவ்வொரு பாம்பாக எடுத்து பூட்டணும் இல்லையா. இப்போ ஏதாவது புது பாம்பு வந்தால் நான் சரியாக பண்ணி விடுவேணும் என்ன நினைக்க வேண்டாம். புது பாம்பெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், பயப்படாமல் செய்வேன், நீங்கள் யோசிக்க வேண்டாம் எனக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆடும்போது உங்களுடைய அந்த பாதம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னால் நான் அதை சபையின்னு பார்க்காம நான் அங்கே வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது என்ன ஒன்று அடிமையாக என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் எதையும் யோசிக்க வேணாம், உப்பு போடாத கூழ் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றார். உப்பு போடாத உப்பிடாத கூழிடனும் உண்டு, உவந்து வேலையை நீ ஏதாவது செஞ்சு நீயே யோசிச்சு செய்யடான்னு சொன்னால் கூட நான் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே கையால் செய்கிற வேலையை தலையால் நடந்து போய் நான் செய்கிறேன், ஆனால் என்னை வெளியில் மட்டும் போக சொல்லிடாதீங்க, என்னை வேலைக்காரனாக சேர்த்துக்கு. இதெல்லாம் பாடலில் வருது, ஒரே நடையில் சொல்ல எல்லாமே பாடல். அப்புறம் நான் கூலியை பற்றியே நினைக்கல, நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், கூலியை நினைக்க வேண்டாம். ஒரு கூலிக்காரனாக இருந்து எப்படி பாடுறார்? கூலி கொடுத்தாலும் ஆனால் ஒன்று, நான் இந்த திருமாலுக்கு பிரம்மாவுக்குலாம் வேலை செய்ய மாட்டேன். இந்த வள்ளலார் பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி உண்மையிலே வள்ளலார் பாட்டு சிவபெருமானை பற்றி பாடுற மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் திருமாலும் பிரம்மாவும் கூடியே இருக்குது. அது நெகட்டிவாக இருக்குதோ பாசிட்டிவாக இருக்குதோ எனக்கு தெரியாது, அந்த ரெண்டு பேர் இல்லாமவே இல்லை. திருப்பி திருப்பி பாடுவார், திருமாலும் பிரம்மாவும் தேடியும் கிடைக்காத திருவடியே, தேடியும் கிடைக்காத திருவருளே, தேடியும் கிடைக்காத தெய்வமே, இப்படி எல்லா இடத்துலையும். இப்போ ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு எதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவரை அந்த ஆளுங்கிட்ட நான் வேலைக்கு போக மாட்டேன் என்ன கொடுத்தாலும், ஆனாலும் என்னை வேலைக்கு சேர்த்துக்குங்கன்றார். அது அவருக்கு பரவாயில்ல, நீ அவனுக்கு போக மாட்டல எனக்கு அப்படின்ற மாதிரி எப்படி எதுக்கு சொல்கிறாருன்னே தெரியல. என்ன வேலைக்கு சேர்த்துறேன், இங்கே வேலை கிடைக்கல அங்கே போக வேண்டியதானே,
கூலி வேண்டாம், கொடுத்தாலும் வாங்க போகிறதில்ல. ஆனால் மாலிலோடு மாலிடோ மாலினோடு அயன் முதலியாருக்கு கேவல் மறந்தும் செய்திட மாட்டேன்றார். மறந்து கூட அவங்களுக்கெல்லாம் நான் சேவை செய்ய போக மாட்டேன். ஆனால் நீ என்னை சீப்பாக நினச்சிடாதீங்க, வேலை கிடைக்காமல் வந்திருக்கிறேன்னு. அங்கெல்லாம் வேலை இருக்குது, இருந்தாலும் நான் போக மாட்டேன். உன்னுடைய அருளை வேண்டி வந்துடு. அதுக்கப்புறமா சொல்கிறாரு, உங்களை பற்றி ஊரில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, நீங்கள் எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, பித்தன் அப்படின்னு சொல்கிறாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவும் கேள்விப்பட்டு கூட உங்கள் பாதத்துக்கு நான் சேவை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், அதனால் விட்டுடாதீங்கன்றார். எப்படி சொல்கிறாரு பார், வேலை கேட்குறாரு. அவர் சொன்ன ஊரில் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி, உன்னை பித்தர் என்றும் பிச்சைக்காரர்னும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறாரு, நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிறது ஒன்றும் யோசிக்க வேண்டாம். உங்களுடைய குருமையாரை சொல்லுவார், என்னுடைய இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள்னு சொல்லுவார். சில இந்த துறை சீடர்கள் மற்ற பக்தர்கள்லாம் உள்வட்டம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வெளிவட்டம் நம்மளாம் பக்தர்கள்லாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த அந்தரங்க மெய் வேலைக்காரன்ல நான் வரல, எனக்கு வெளியிலேயே கொடுத்தா கூட போதும் அப்படின்றார். இப்படி தான் இறைவனிடத்தில் வேலை செய்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நான் பக்தனாக இருந்து எனக்கு என்ன கிடைச்சிதுன்னு சொல்கிறோம். இவர் என்ன சொல்ல, உப்பு போடாத கூழ் கிடைச்சாலும் பரவாயில்ல, இறைவனுக்கு நானே பக்தனாக இருக்கணும், இஷ்ட தெய்வத்து மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் முருகனை வேண்டிக்கிட்டு போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. இந்த 5-6 திருமுறைகள் பாடல் நம்ம கொடுத்துருக்கிறார். முதல் திருமுறையிலேருந்து 5 திருமுறை வரைக்கும் அவருடைய பாடல் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் இறைவனை பாடுறது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவருக்கு அனுபவத்திலேருந்து பாடுற மாதிரி இருக்கும், பிரார்த்தனையாக இருக்கும், இன்னொன்று அனுபவத்திலேருந்து இருக்கும். இப்போ முதல்ல இறைவனை வந்து மருந்துன்றார். என்ன மருந்தாது, நல்ல மருந்து, மருந்து இது நல்ல மருந்துன்றார். நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து, நல்ல மருந்தி மருந்து அருள் வடிவான மருந்து, அம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து, இருளர ஓங்கும் மருந்து, அன்பர்க்கின் குருவாக இருந்த மருந்து, சஞ்சலம் தீர்க்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத மருந்து, இறப்பை தவிர்க்கும் மருந்து. மருந்து தானே, என்னுள் என்றும் மதுரி இனிக்கும் மருந்துன்றார். மருந்து தான், ஆனால் என்ன அது, கசக்கிற மருந்து இல்லை, மதுரை இனிக்கக்கூடிய மருந்து. அப்புறமா போகுது அது பாட்டும் ஒரு 6 கிலோமீட்டர் புத்தம்பூதாக மருந்து அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம். சரி இப்படி தான் பாடுறேன்னா, 6 திருமுறைக்கு வந்த உடனே இந்த மருந்து என்னவாயிடுது, ஞான மருந்தி மருந்து. அங்கே நல்ல மருந்துன்னாரு, இங்கே ஞான மருந்துன்ற. ஞான மருந்தி மருந்து சுகம் நல்கிய சிச்சவனாத மருந்து, நல்ல மருந்தி மருந்து அருட்பெரும் ஜோதி மருந்து, நன்றி.
சொன்னால் இந்த நமச்சிவாய மருந்து தேடுங்க. அவர் நமச்சிவாயத்தை அது நம்மளுடைய எல்லா குறைகளையும் நீக்கக்கூடிய மருந்தாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறார். வள்ளலாருடைய வாழ்க்கை நான் முழுசாக அதில் போகலை, உங்களுக்கு அங்கங்கே பாஸ் பண்ணி போயிட்டோம். ராமலிங்க வள்ளலார் சிறு வயசில் படிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வீட்டிலேயே ஆடியில் முருகனை கண்டாருன்னு சொன்னோம். சிறு வயதிலேயே அவங்க அண்ணா சொற்பொழிவு ஆற்ற போவார், பக்தி சொற்பொழிவு. ஒரு நாள் அவர் போக முடியாத டைமில் இவர் போயிட்டு ஒரு பாட்டு பாடி அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி வர முடியாதுன்றது சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி பெரிய கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆனால் சபாபதி அண்ணன் வர முடியல. இவர் குழந்தையாக இருக்கிறார், 7 வயசு அந்த மாதிரி குழந்தை. சரி, இவர் ஒரு பாட்டை பாடிட்டு போகலான்னு சொல்லி சம்பந்தரை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கு முதல் அடி ஒரு பாட்டு, உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு ஒருத்தர் படிக்கிறார். இவர் அந்த பாட்டை சொல்கிறார். சொன்ன உடனே ஒருத்தர் கிண்டலா அதுக்கு விளக்கமும் சொல்லு தம்பி அப்படின்றார். அவ்வளவுதான், அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார். எல்லாம் மெய் மறந்து உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியல. அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நேரமாச்சு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் நிறுத்தினார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணவர் போய் அவங்க அண்ணாவை பார்க்குற, உடம்பு அவருக்கு சரியில்லைன்னு தானே வரல, உடம்பு சரியில்லையே, எனக்கு இப்போ பூர்ணமாக சரியாயிடுச்சு, நாளை கூட்டத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு. நீங்கள் வர வேண்டான்னு சொல்கிறதுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, நேற்று உங்கள் தம்பி அதோ ஏதோ ரெண்டு பாட்டு பாட சொல்லி அனுப்புனா தப்பாக நடத்துக்காதீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் தான் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், அது வந்து சாதாரண சொற்பொழிவே இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு அவரே இனிமேல் தொடர்ந்து சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்றார். அப்போ தான் அண்ணாவுக்கு தெரியுது, அது வரைக்கும் அவர் படிக்காத மக்கள்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், இப்போ தான் அவர் தெரிது இறைவனுடைய அருள் பெற்றவர் என்று. அவருக்கு திருமணத்தில் எதுவுமே நாட்டம் இல்லை, சின்ன வயசுலேயே அந்த கந்தக்கோட்டத்தில் உள்ள முருகனை வேண்டிக்கிட்டு இருக்கிறவர். அப்படி வேண்டிக்கிட்டு இருந்த இருக்கக்கூடியவர் சென்னையில் இருந்தார். அப்போ அவங்களுடைய அக்காவுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள சொல்கிறாங்க. அவர் வந்து எவ்வளோ மறுக்கிறார், ஆனாலும் வீட்டில் ஒத்துக்கலை. ஏப்பா நீ திருமணம் ஆகிக்கிட்டே ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதா, என்னை கூட எங்கள் வீட்டில் அப்படி தான் கேட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லும்பொழுது, ஏன்ப்பா நீ திருமணம் ஆன பிறகு வீட்டிலருந்தே இல்லை ஆன்மீக வாழ்க்கை படலாம். இன்னொன்று சொன்னாங்க, நீ வேணா கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி. அந்த மாதிரி வள்ளலார் வீட்டில் அவர் உண்மையை மாட்டிக்கிட்டார், அவருக்கு திருமணத்தில் இஷ்டமே இல்லை. அப்போது அந்த முதலிரவு அன்னைக்கு அவர் ஒரு இந்த பொருள் இந்த மருந்து மாதிரி எடுத்துகிட்டு போயிடார். என்னென்னா திருவாசகம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறார். இரவு முழுதும் அங்கே திருவாசகத்தை படிக்கிறார். அந்த திருவாசகம் அவருடைய வணங்கக்கூடிய நூல், அந்த திருவாசகம் தான் இவருடைய பாடல்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அந்த திருவாசகத்தை பாடுறார். இறைவனை அடைந்த அந்த மனைவியும் அதே எப்படி அன்னையார் வந்து குருதேவர்கிட்ட சொல்லும்பொழுது, ஏன் நான் உங்களை இந்த உலக வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போக போகிறேன், நீங்கள் எந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறீங்களோ அந்த வகையில் நான் உங்களுக்கு தர்மபத்தினியாக இருந்துட்டு போகிறேன், நீங்கள் உயர்ந்த ஆண்மை வாழ்க்கை வரும்போது அதுதான் உண்மையான தர்மபத்தினி இல்லையா. தர்மத்தில் எந்த தர்மத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அது இல்லற தர்மம் தான், இல்லற தர்மபத்தினியாக இருந்துட்டு போகிறேன். உயர்ந்த ஆன்மீக தர்மமாக இருந்தால் அதுக்கு நான் பத்தினியாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி அம்மா சொல்லுவாள். அதே மாதிரி தான் இந்த வள்ளலாருடைய மனைவியும் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்கள், நான் உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்க மாட்டேன்னு முழுசாகவே விளங்கிட்டாங்க. ஆனால் அம்மா நான் உங்கள் சீடராக இருந்துக்கிறேன்னு சொல்லி குருதேவருக்கு கடைசி வரைக்கும் இருந்து இந்த சங்கத்தை காப்பாற்றுறதுக்கு அம்மா இருந்ததுனால தான் முடிஞ்சுது. ஏன்னா வள்ளலாருடைய உபதேசங்களில் நிறைய பேர் நிறையா விதமாக புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கவுங்க புரிஞ்ச பிறகு பிடிச்சது தான் புளியங்கொம்புன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நிறையா மக்களுக்கு போய் சேரல. ஆனால் இங்கே குருதேவருக்கு அடுத்தது அவர் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தர் இருந்தார். எப்படியோ வள்ளலார் உபதேசத்தை நீங்கள் மாற்ற முடியாது, ஏன்னு சொன்னால் அவருடைய பாடல் அவரை காமிக்குது.
இந்த பாடல் எங்கேயாவது அவர் ஏதாவது பிசர் இருக்குதா? இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பாடல் எல்லாம் வெவ்வேறு ஒரு படிநிலையில் இருக்கிற பக்தர்களுக்கு தான். எடுத்த உடனே அருட்பெருஞ்சோதிக்கு நம்ம அங்கே போயிட முடியாது. ஏன் இவ்வளவு தூரம் சுற்றி சுற்றி நம்ம போனோம்? நேராக அருட்பெருஞ்சோதியை பார்க்க போகலாமே. அதுக்கு தகுதியாக நாம் இருக்கணும். அதனால் நம்ம பக்தி பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த நிலையெல்லாம் இருந்து தான் அவர் அந்த நிலைக்கு போனார். இப்போ நிறைய பேர் டைரெக்டாக நம்ம அங்கேயே போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது இறைவனுடைய சித்தமாக இருக்க முடியாது, அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா அவனுடைய லீலைன்றது அதுதான். யாரும் சர்க்கரையை ஆகிறதுக்கு விரும்புறதில்ல, சர்க்கரையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வள்ளலார் அந்த மனை அவர் வீட்லேயே விட்டுட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இறைவனை பாடுறார். அவர் முக்கியமாக திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய இறைவன் மேலே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அடுத்ததாக சிதம்பரத்துக்கு வந்து அந்த நடராஜர் தான் எல்லாமே அவருக்கு. எந்த நடராஜர் இவர்? அஞ்சு மாதத்தில் எல்லாத்தையும் அவருக்கு காமிச்சவர் இல்லையா? அஞ்சே மாதத்து குழந்தையா திரு. அதனால் அவருடைய காதல் நிச்சயமாக அவர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முழுக்க 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 அந்த திருப்பாதத்துக்கே அடிமையாகி ஆயிரக்கணக்கான பாடல் பாடியிருக்கார். ஒவ்வொரு பாட்டையும் உணர்ந்து பாடினோம்னா நிச்சயமாக நம்ம கண்ணால் தண்ணி வராமல் இருக்கவே முடியாது. அப்படி பாடியிருக்கிறார் அந்த நடராஜர் தான் பின்னாடி என்னவாக இருக்கார், அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார் அப்படின்றார். இவர் இந்த நடராஜ அந்த சென்னையில் இருக்கும்பொழுது திருவொற்றியூருக்கு ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து நடந்து போயிட்டு தினமும் போயிட்டு வருவாராம். அதே மாதிரி இங்கே சிதம்பரத்துக்கு வந்தப்போ கருங்குழின்ற ஒரு வீட்டில் தங்கி தினமும் நடந்து நடந்து சிவனை போய் நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வருவார். அங்கே இருந்த காலத்தில் தான் திருவருப்ப பாடலாம் நிறைய பாடியிருக்கிறார். அப்படி பாடின வள்ளலார் அவர் இந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்த பிறகு அவர் வந்து வடலூருக்கு ஒரு சத்திய ஞான சபை அமைக்கிறார். அப்போ இந்த இறைவனை வடலூருக்கு அழைச்சிக்கிட்டு போகணும்னு பார்க்குறார். வடலூருக்கு அழைச்சிட்டு போகணும்னு பார்க்குறார். அப்போ தன்னுடைய தோழிகிட்ட சொல்லி அனுப்புகிறார், வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரம். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. நான் சொன்னு கூப்பிடு, நீ வருவார் அழைத்து வா. யார? சிவபெருமான. எது எப்படி வருவாரா? சிந்தை கள்ளி கொண்டு சிவானந்த மது கொண்டு தெளிந்தோர் எல்லாரும் தொண்டு செய்ய பரிவு கொண்டு இந்த வெளியில் நடமிட துணிந்திருங்க. இதை விட பெரு அங்கே வருவார் அழைத்து வாழி. அவர் இந்த சிவானந்த மது உண்டு சிந்தை களி கொண்டு இந்த சின்ன மேடையில் ஆடிக்கிட்டு இருக்காரு, இதை விட பெரிய மேடை வடலூர்ல இருக்குன்னு சொல்லி வருவார் அப்படின்ற. இங்க ஒரு இடுக்கு மாதிரி அந்த நடராஜர் கோயில் சின்ன சந்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்காரு, அங்க இதை விட நல்ல மேடை இருக்குன்னு சொல்லி வந்துருவார் அப்படின்ற. இப்படி இறைவனை அழைக்கிறார். அப்படி அழைச்சி அங்கே அந்த சத்திய சன்மார்க்க சபையை நிறுவுறார். ஆனாலும் குருதேவர் வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், குருதேவர் மூச்சே விடமாட்டார். தான் யாருமே காமிச்சிக்க மாட்டார். ஒரு வேலைக்கார மாதிரி அங்கே நின்றுட்டு இருப்பார். யாரும் போகிறவரெல்லாம் அந்த பூ தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு அந்த பூவை பறித்து கொடுங்க அப்படின்னா பூவை பறித்து கொடுக்குறார். இது ரொம்ப சிம்பிள். அவர் தானே தெரியாது, அம்மா அதை விட மோசம். ஒரு சாணி தட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த அடையாளமே தெரியாது. ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு சாமி இருக்காரம்மா இங்கே உடம்பு சரியில்லை ஏதாவது அவர்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்கோம் அப்படின்போது, அது நான் இல்லைப்பா அந்த பஞ்சவடியில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அங்கே போய் பாருங்கன்றவர். ஒன்ஸு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா மக்கள் சும்மா இருப்பாங்களா?
அப்படி வள்ளலார் நிறைய அதிசயம் பண்ணுறது தெரிஞ்ச உடனே அவன் செத்த பணத்தை கொண்டாந்து கிட்ட போட்டு இதை எழுப்பி கொடு அப்படின்றான். டெய்லி ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து, ஏன்னா இவங்க வந்து சில அற்புதம் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை ஒரு நேர்மறைக்காக பண்ணாங்க, தன்னுடைய இதை காமிச்சிக்கிறதுக்காக இல்லை. ஒரு நோயை போக்குனதோ அது ஒரு பேயை ஓட்டினதோ இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது, நிறைய அற்புதம் நடந்திருக்குது. இப்போ இதை அவர் வேணும்னு செய்யலை, தேவையினால பண்ணார். ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பணம் வச்சுருக்கான் அவையவெல்லாம் அவங்க வீட்டில் செத்த பணத்தை கொண்டு வந்து போட்டு இதை உயிராக்கி கொடுன்னு சொல்லி சண்டை போடுறான். அந்த தர்மத்தெல்லாம் செய்ய முடியுமா? அப்படி நிறைய மக்கள் குவிய ஆரம்பித்த உடனே இதுக்கு பயந்துக்கிட்டு தான் குருதேவர் கிட்டே யார் வேணும் அந்த நோய் தீக்கிறது இதெல்லாம் நம்ம இல்லைப்பா, அங்கே வேறு ஆள் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கே நோய் வந்திருக்கு, நான் எங்கடி பேரது கேன்சரே வந்துருக்கு. இதனால தான் இந்த மக்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, எல்லாம் லைனாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாரு, ஏதாவது கோவில்னால் எங்கே நோய் தீக்குதோ அந்த கோயில், எங்கே போனால் பணம் கிடைக்குமோ அந்த கோயில், எங்கே போனால் கல்யாணம் நடக்குமோ அந்த கோயில், இப்படி தான் தேடுவாங்களே ஒழிய எங்கே போனால் நமக்கு சாந்தி கிடைக்குமோன்னு அது கேட்க போகிறது, எங்கே ஆன்மீகம் அது தேட போகிறது கிடையாது. எல்லா கோயிலும் எந்த கோயிலுக்கு ஒரே கூட்டம், அங்கே போனால் போன காரியம் வெற்றியாகும், நினச்ச காரியம் வெற்றியாகும், பக்கத்து வீட்டுக்காரன் சாகணுன்னாலும் நடக்கும், எல்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி வள்ளலாரை ரொம்ப தொந்தரவு பண்ணினதுனால அவர் அந்த பக்கத்தில் இல்லாமல் பக்கத்தில் மேட்டுக்குப்பன்ற ஊரில் போய் தனியாக இருக்கிறார். அங்கே சித்தி வளாகம்னு சொல்லி ஒரு மாளிகையில் தங்கியிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு எல்லாம் தன்னுடைய கொள்கையை பற்றி சொல்கிறார். அருட்சோதி தெய்வம் வருவார், உங்களை எல்லாம் ஆட்கொள்ள, நீங்கள் எல்லாம் விசாரம் பண்ணி கொண்டிருங்கள், இறைவனை தியானித்து கொண்டிருங்கள். அவரை பற்றி அந்த விசாரணை சொன்னார் இல்லையா, நினைக்க பண்ணணும், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு வருவார். அவர் தான் சொல்கிறார். அதனால் தகுதியான ஆட்கள் இல்லை, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் சொன்ன மாதிரி செய்யாதவங்களுமா இருக்கிறார். ஆனாலும் அவங்க மேலே ரொம்ப கஷ்டப்படுறார். குருதேவர் நிரஞ்சனானந்தை பார்த்து ஒரு நாள் அழறார். ஏன் அழறீங்க அப்படின்னு, நீ எப்படா கடவுளை அடைவேன், அதை நினச்சி தான் நான் அழறேன் அப்படின்வார். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரி வள்ளலார் இந்த உலக மக்களெல்லாம் பார்த்து அழறார், நீங்களாம் எப்போ அந்த இறைவனை அடைவீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தவர் ஒரு நாள், நான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 74 என்னமோ 74 ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் 50 வருஷம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது. அப்படி அந்த சித்தி வளாகத்தில் உள்ளே போய் கதவை தாளிட்டுக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் தொடங்கி வச்ச அந்த தர்மசாலை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, அவர் ஏற்படுத்த சன்மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இறைவன் ஒளிமயமானவன் அப்படின்றதான் ராமகிருஷ்ணரும் கண்டது, நம்முடைய வள்ளலாரும். அதனால் தமிழ்நாட்டில் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமலிங்க வள்ளலாருடைய அந்த பாடல்கள் இதெல்லாம் நாம் வந்து உண்மையிலே படிக்கணும். அந்த குருதேவருடைய உபதேசங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அது சாதகனுக்கு ஏற்ற வகையில் அவங்க உபதேசம் கொடுத்துருக்குறாங்க, அதை நாம் உண்மையிலே பயன்பெற வேண்டும். இது வந்து ஒரு 6000 பாடல்கள் இருக்கிறது. இது தவிர உரைநடைகள் எழுதியிருக்காரு. அவர் என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறார், அதெல்லாம் பண்ணது போக பண்ணது வந்து சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சித்தி வளாகம் இதெல்லாம் ஏற்படுத்தினார். பண்ணணும்னு நினைக்கிறது வைத்தியசாலை நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம், சாஸ்திர சாலை நம்ம பண்ணி வச்சிட்டோம், உபகார சாலை ரிலீஃப் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு பண்ணி வச்சுருக்கிறோம், விருத்தி சாலை, உபாசன சாலை, யோக சாலை, விகார சாலை, சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, இப்படி நிறையா பண்ணணும்னு நினச்சார். குருதேவர் உணர்ந்துக்கிட்டு பண்ணாரோ என்னமோ, இதையெல்லாம் நம்முடைய அந்த இயக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டு அந்த சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ரெண்டும் ஒரே லைனில் தான் இருக்கிறது. புரிந்து கொள்ளாதவர்கள் தான் குறுகிய கண்ணோட்டத்தோடு இது வேற அது வேறன்னு நினைக்கணும். உண்மையிலே அடிப்படையில் இதெல்லாம் ஒன்று தான். இறைவனை அடைவதற்கு நமக்கு அவரிடத்துல அன்பு வேணும், பக்தி வேணும், ஏக்கம் வேணும், மன சுத்தம் வேணும். இறைவன் தான் நம்முடைய அம்மா, இறைவன் தான் நம்முடைய அப்பா, இறைவன் தான் நம்முடைய குரு, இறைவன் தான் நம்முடைய வழிகாட்டி, இறைவன் தான் நம்முடைய சொந்தம் அப்படின்னு சொல்லி இப்படி இறைவனை நம்முடையவனாக ஆக்கி நம்முடைய உடம்பு கூட கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, இறைவன் மட்டுமே நம்முடைய நெருங்கியவன் நமக்குள் இருக்கிறவன்றதை இருவருடைய
வரலாறுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம். கடைசியாக ஒரு பாட்டு எல்லாருக்கும் முட்டி வலிக்குது. முதல்ல பெண்களுக்கு எல்லாம் கும்மி பாட்டு பாடியிருக்கிறார், நிறைய பாட்டு கும்மி பாட்டு படிக்கிறாரு, அதெல்லாம் பாட முடியாது. இருந்தாலும் இப்போ முடிஞ்சா கும்மி அடிங்க. கும்மி அடி பெண்ணை கும்மி அடி, கும்மி அடி பெண்ணை கும்மி அடி, இரு கைகளை கொட்டிய கும்மி அடி. கும்மி அடி பெண்ணை கும்மி அடி, இரு கைகளை கொட்டிய கும்மி அடி. துயனடி சிவ காம சுந்தரி நேயரடி, காம மகத்திய துயனடி சிவ காம சுந்தரி நேயரடி, மாமரை ஓதிந்த வாயனடி மணி மந்திர நாயனடி, ஆனந்த தாண்டவ ராஜனடி, ஆனந்த தாண்டவ ராஜனடி, நம்மை ஆண் கொண்டருளிய தேஜனடி, வானந்த மாமலை மங்கை மகிழ்வடி, வாழனடி மணவாழனடி, கல்லை கனிவிக்கும் சுத்தனடி, மூடி கங்கை கருளிய சத்தனடி, பிள்ளை சிதம்பர திட்டனடி, தேவ தங்கமணி உய தங்கமணி, இன்னொரு பால் வைத்த மத்தனடி, சிறு பிள்ளை கறி கொண்ட திட்டனடி, குறவர் குடிசை நுழைந்தாண்டி, அந்த கோமாட்டியத்தில் விழைந்தாண்டி, குறவர் வணங்கும் புகழாண்டி, அவன் தோட்டத்தை பாடி அடியுங்கடி, மாமையில் எரி வருவாண்டி, அந்த வாட்ட வரங்கள் தருவாண்டி, தீமையில்லாத புகழாண்டி, அவன் சித்தியை பாடி அடியுங்கடி. இப்படி பாடிக்கிட்டே போகலாம், அடிச்சுக்கிட்டே போகலாம், அவ்வளவு கும்மி பாட்டு இருக்குது. ஸோ வள்ளலாருடைய அருளும் ஆசி உங்கள் எல்லாருக்கும் இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். குருதேவருடைய அருளும் ஆசி இருக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
தருகிடதலு கிடகிடதோ திமித்த திமித்த திமி திமி கிடகிடதோ ஓம் ஓம் தருகிடதலு கிடகிடதோ மகிந்த முனி வர வந்தை ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து ஜெய் ஸ்ரீ குருமகராஜிகி ஜெய் மகாமாயிகி ஜெய் சுவாமி மகாராஜிகி ஜெய் சுவாமி வடலூர் வள்ளலார் சுவாமிஜிகி